जानकी कांत स्मरणम जय जय राम राम भद्रवाजल जलधे परमानंद रूपिणाम अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् त्रिजम्बकपुराधीशम् गणाधिपतमन्वितम् गजारूढमहं वन्दे शास्तारम् कुलदैवतम् बुद्धिर्बलम् यशोधैर्यम् निर्भयत्वमनोगता अजाड्यम् वाक्पटुत्वम् च हनुमते स्मरणात् भवेत्। श्रीयफुरियाड परमात्मा सर्वेश्वरन् भूलोकत्तिले அயோத்தியா தேசத்திலே ராமனாக அவதாரம் பண்ணினால் அந்த ராமச்சரித்திரத்தை வால்மீகி ரச்சனை பண்ணி அதுக்கு ராமாயணம்னு நாமகரணம் பண்ணினால் குசலபாலுக்கு உபதேசம் பண்ணினால் குசலபால் ராமாயண கதையை சொல்லிட்டு வர்றார். பூர்வ சரித்திரம் விஸ்வாமித்திர சக்கரவர்த்தி தட்சிண திசையில தபஸ் பண்ணினால் ரொம்ப நேரம் வந்து ராஜரிஷின்னு பட்டம் கொடுத்தார். அவன் அதிகமா தபஸ் பண்ணினேன் எனக்கு ராஜரிஷி தானான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லிட்டால் உன்னுடைய தபஸுக்கு ராஜரிஷி தான் பட்டம் கொடுக்க முடியும்ட்டால் அவன் எவ்வளவு படிச்சிருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கு கொடுக்க முடியும், அதனால மறுபடியும் தபஸ் பண்ணு அப்படின்னால் புனகா தபஸ் ஆரம்பிச்சால் அதே தட்சிண திசையில தபஸ்ஜார காதுஷ்ட பரமம் பரமாத்மான். இவர் தட்சிண திசையில தபஸ் பண்ணிருக்கிறது அந்த அயோத்தியா தேசத்துல திரிசங்கூன் சக்கரவர்த்தி இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஒரு விசித்திரமான ஒரு எண்ணம் வந்துடு. அவா இந்த பூலோகத்திலேருந்து சசரீரமா அவா தேவலோகத்துக்கு போகணும்னு ஒரு எண்ணம் வந்துடு. கச்சேயம் சசரீரேடா தேவானாம் பரமாங்கதிம். அது அசைக்க முடியாது. இந்த மனுஷ சரீரத்தோட தேவலோகத்துக்கு போக முடியாது. ஆனா திருஷங்குக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துடு. அவ குலாச்சாரியர் வசிஷ்டர் அவரிடமே சொன்னார், தேவலோகத்துக்கு இந்த மனுஷ சரீரமா சரீரத்தோட தேவலோகத்துக்கு போனோம், அதுக்கான யஜ்யத்தை நீங்க நடத்தி கொடுக்கணும்னு கேட்டார். வசிஷ்டர் சொன்னார், அப்படி ஒரு பிரயோகமே கிடையாது, அதனால இல்லாத ஒரு சாஸ்திரத்தை அனுஷ்டிக்கவே முடியாது. மனுஷ சரீரத்தோட தேவலோகத்துக்கு போக முடியாது, அதுக்கான யஜ்யம் கிடையாது, முடியாது என்றால் அசக்கியமிதி சாத்யுக்தா வசிஷ்டேன மகாத்மனா. உடனே என்ன பண்ணினால் வசிஷ்ட குமாரால் வசிஷ்ட புத்திரால் அவள்கிட்ட போனால், நீங்க ஏதாவது யஜ்யம் நடத்தி கொடுத்து மனுஷரீரத்தோட தேவலோகம் போறதுக்கு யஜ்யத்தை நடத்தி கொடுக்கோன்னால் அவளுக்கு கோபம் வந்துடுச்சு. ஏ துர்புத்தேன்னு கூப்பிட்டாள். ஆமா, எங்க அப்பா வசிஷ்டனால முடியாதுன்னு சொன்ன பிறகும் எங்களை வந்து கேட்கிறேனே, எங்களால முடியுமா? அதனால முடியாதுன்னு தான்.
सकथम समतिक्रम्ये शाखांधरम उभेयिवान। बजट से मुड़िया मैं कैटे तबरदे त्रिशंगु को अंद अभिप्राय नेर विश्वाम महर्षा दक्षिण दिशा तपस्वीर अंगे चुनाव इन मनुष्य शरीर दिशा देवलोकुलाचार्य वशिष्ठर कैट मुटार अब विश्वाम महर्षि की शु उन् वशिष्ठर उड़े विश्वाम महर्षि अभी मुड़ी अद्कान यज्ञ ना कवलपड़ा सह रूपेण सशरीर अस्त प्राप्त मंडे स्वर्ग तवरणाधि अभिप्राय आशान कई की वह सर्दा मारि सब वैदिक संगल्प उड़े याद आरमचार अम होम पड़ो अल्द स्वामी की पढ़ वेदन पड़ो होम अमीस अमीस सापड़ अंदमें सापड़ वेदा अंदवल वह सापड़ वेद देवते दैव मूलम उत्तम पक्ष भोजन विश्वाम महर्षि विपरीत एन अशास्त्रीय शास्त्र आरमी वराशुता अंद अमीश सापड़ वरणिया मंद्र वरण भागते ग्रहित कारण अशास्त्रीय अब नाम दैव दैव बंदूर अौकिक दृष्टांत नाम कल्याण उपनयन श्रीमंद मंगल कार्य वेदोक्त पड़ोबू इना गणपति पूज पड़ना अंद गणपत अरिद्रा चूर्ण मंज पुड़ जलते कल मिश्रम पड़ी बिंब पड़ी अणपत गणानी आवाहन बनना अभी चलता अंद उड़ा अभी ऐतिह्यम अरिद्रा चूर्ण मंजपुरी नाम सापा भोजन सांकम अगत्य मंत्र अग दैव इंवते वह सापे उड़े इन बड़ी
விஸ்வாமித்ர மகரிஷிக்கு கோபம் வந்தது. பிரணீத்து சிங்கு கூப்பிட்டால் அவன் யாகவே வாழ்ந்தான். என்னுடைய தபசக்தியினால இப்பவே உன்ன தேவலோகத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னால் ஏகஸ்துவாம் சசரீரேனா நயாவி ஸ்வர்கமோஜசா ஓஜசா அப்படின்னா, நான் இதுவரை எந்த அனுஷ்டானம் பண்ணினேன், மந்திர தபஸ் இருக்கே அதை கொண்டு இப்பவே உன்ன தேவலோகத்துக்கு அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லி ஜபமணினால் உடனே திரிசங்கு தேவலோகத்துக்கு பறக்காச்சு. திவம் ஜகாவ காகுஸ்தா முனீனாம் பஷ்யதாம் ககா. தேவலோகத்தை போயின்னு இருக்கார் திரிசங்கு. விஸ்வாமித்திர ரிஷியினுடைய ஒரு தபசக்தியினால இத தேவதைகள் தேவலோகத்திலிருந்து பார்த்தால் அவளுக்கு கோபம் வந்தது. உடனே திரிசங்குவை கூப்பிட்டார், நீ இங்க வரக்கூடாதுன்னா. ஆமா, ஏற்கனவே மச்சிக்காச்சாரியால் இதுக்கு மார்க்கம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டார். நீ குரு சாபத்தை சம்பாதிச்சின்றவன், அதனால நீ கீழே விடும், மறுபடியும் கீழே நோக்கி போ அப்படின்னால் சாபம் கொடுத்தால் குரு சாபகதோ சொன்ன உடனே திரிசங்கு தலகீழ பூலோகத்துக்கு வர ஆரம்பிச்சால் அப்போ உடனே திரிசங்கு விஸ்வாமித்ர மகரிஷிய கூப்பிட்டு என்ன ரட்சிக்கணும், என்ன ரட்சிக்கணும், நான் கீழே விழுந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு எரிஞ்சு கட்டினார். விஸ்வாமித்ர மகரிஷிக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. நாம தேவலோகத்துக்கு அனுப்புறோம் அம்சம், தேவதைகள் திரும்பி அனுப்பிச்சு விட்டால் அவன் பூலோகத்துக்கு தலகீழ வந்திருக்கார், என்ன நீங்க ரட்சிக்கணும்னு கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திசங்குவ இப்ப ரட்சிக்கணும் தீர்மானம் அணினார். அவா கோபத்தோட திசங்குவ கூப்பிட்டால் அங்கேயே நில்லுன்றால் குரோதமாஹாரய தீயூரம் திஷ்டதிஷ்டேதி சாப்ரபீது திஷ்டாதிஷ்டான்றான். நீ எங்க வந்துருக்கியோ அங்கேயே இருந்து விடுவான். ஆமா, அங்கேயே இருந்தால் திரிசங்கு இப்ப பூலோக வாசமும் இல்லை திரிசங்குக்கு, தேவலோக வாசமும் இல்லாம போச்சு. அவாந்தரமா அனுப்புற திரிசங்கு நிற்கிறார். இதுதான் திரிசங்கு சரித்திரம்னு பேரு. ஆமா, எனக்கு காரியமாகல பூர்த்தியாகல, திரிசங்கு மாதிரி நடுப்புல நின்றுருக்கு என்னுடைய காரியம் இன்னும் பூர்த்தியாகல அப்படின்னு சொல்ற வழக்கம் ஒரு பழமொழி. உடனே விஸ்வாமித்ர மகரிஷி திரிசங்கு கேட்டார், நான் தேவலோகம் போகணும், தேவேந்திரனோட வசிக்கணும் அப்படின்னு அபிப்பிராயப்பட்டேனே, அதனால இப்ப நடுவாந்திரமா நிற்கிறேனே அப்படின்னு சாபப்பட்டார். உடனே விஸ்வாமித்ர மகரிஷி சொன்னார், எங்கிட்ட தபஸ் இருக்கு, நீ எங்க இருக்கியோ அத தேவலோகமா சிருஷ்டி பண்ணிவிடுறேன், அன்னவிந்திரன் தரிசாமி அப்படின்னார். இன்னொரு தேவேந்திரனே தேவலோகத்துல எத்தனை தேவதைகள் வசிக்கிறானோ அத்தனை தேவதைகள ஒரு தேவலோகத்தை சிருஷ்டி பண்ணி போடுறேன், தேவேந்திரனை சிருஷ்டி பண்ணி போடுறேன்.
பார்த்தா உனக்கு தேவலோகத்துல மாதிரி இருக்கும் அப்படின்னு கோபினால் உடனே சிருஷ்டி பண்ண ஆகாசத்துல நட்சத்திரங்கள்லாம் அது மாதிரி ஒரு ஆகாசத்தை உற்பத்தி பண்ணி நட்சத்திரங்களை சிருஷ்டி பண்ணினால் நட்சத்திரமானது அபரா தேவகாண்ட ஆகாசத்தை உற்பத்தி பண்ணி அந்த நட்சத்திரங்களை மறுபடியும் உற்பத்தி பண்ணினால் பார்த்தா திரிசங்கு பார்க்கிறாள் புதுசா ஆகாசம் தெரிகிறது ஆகாசம் பூரா ஒரே நட்சத்திர மயமா இருக்கு அடுத்ததா தேவலோகத்துல எத்தனை தேவதைகள்லாம் வசிக்கிறானோ அத்தனை தேவதைகளை சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சாள் தேவதாது சிரஷ்டும் சமூபஜக்ரமே அந்த அளவுக்கு அவ தபசு விஸ்வாமித்திர மகர்கிட்ட இருந்தது அவா மந்திராக இருந்தது தெய்வம் ஒரு தெய்வத்துக்கு மந்திரம் உண்டு ஒன்று இருக்கும் அந்த மந்திரங்களை முறையா ஆதாரமா நியமமா இத்தனை லட்சம் ஆபர்த்தி ஜபங்கள்லாம் மரணம்னு இருக்கு மந்திர மகாரணபம் மகாரணபம் கர்ம விபாகம் இத்தியாதி புஸ்தகங்கள்ல ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு மூல மந்திரம் சொல்றார் அது இத்தனை லட்சம் ஆவர்த்தி ஜபம் மன்னனம் இத்தனை ஆவர்த்தி ஹோமம் மன்னனம் இத்தனை ஆவர்த்தி தர்ப்பணம் மன்னனம் அப்படி எல்லாம் பண்ணிவிட்டா அந்த மந்திரம் சித்திச்சாயிடும் உடனே அந்த தெய்வம் நம்ம சொன்னதை கேட்க ஆரம்பிச்சுடும் அப்பா அது இப்ப அனுஷ்டானத்துல குறவா இருக்கு நம்ம நியமம் முடியல ஆதாரம் முடியல அந்த மந்திரத்தை அப்பா 30 லட்சம் 1 கோடி இப்படி எல்லாம் சொல்றாள் கணக்கு அதை ஜபம் பண்ணி அது ஹோமம் பண்ணி தர்ப்பணம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பிராமணாளுக்கு போஜனம் போட்டு இது அனுஷ்டானமே ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு அதனாலதான் தெய்வங்களுடைய ஒரு பிரசாதம் அனுகிரகம் வர வர குறைஞ்சுட்டே வருது ஆமா தெய்வத்தை ஆராதிக்கணும் நியமமா ஆராதிக்கணும் பக்தி மார்க்கத்தை அனுஷ்டானம் பண்ணினா கூட அந்த ஆதாரம் நியமம் குறையவே கூடாது இவர் உடனே தேவதைகளை சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சால் அந்த அளவுக்கு தபசக்தி விஸ்வாமித்திர மகர்ஷிட்ட இருந்தது இத பார்த்தா இந்திரன் தேவதைகள்லாம் ஆஹா நம்ம லோகம் மாறி ஒரு லோகத்தை சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சுட்டாளே அப்படின்னு தேவதைகள்லாம் என்ன பண்ணினால் அந்த விஸ்வாமித்திர மகர்ஷிட்ட சமாதான பேச்சுக்கு வந்திருக்கார் ஊஜுகு சானுநயம் அப்பா நயமா பேசினால் வினயமா பேசினால் சமாதானம் பண்ற மாதிரி பேசினால் கோபத்தை சாந்தம் பண்ற மாதிரி பேசினால் அப்பா தேவதைகள் இந்திரன்லாம் கூப்பிட்டு அப்பா ஹேருஷே ராஜருஷேன்னு கூப்பிட்டாங்க வந்து இந்த தேவலோகத்துக்கு மனுஷன் சரீரத்தோட வரவே முடியாது சசரீரோ திவம் யாதும் நாருகத்தேவ தபோதனா அவா தபோதனான்னு கூப்பிட்டா அந்த விஸ்வாமித்திர மகர்ஷிட்ட ஐஸ்வர்யம் அல்லது அவர்கிட்ட தபஸ் நிறைய மந்திர தபசு தான் அவளுக்கு தபோதனர்னு பேரு தபஸே தனம் அப்படின்றான் அத கூப்ப சொல்லி கூப்பிடுறாள் ஏ தபோதனான்னு கூப்பிட்டாள் உங்களால இந்த பிரபஞ்சத்தையே மறுபடியும்
சிருஷ்டி பண்ண முடியும், இல்லைன்னு சொல்லல, ஆனா அப்படி செய்யக்கூடாது. மனுஷ சரீரத்தோட இங்க வர்றதுக்கு வேதமோ சாஸ்திரமோ இடம் கொடுக்கவே இல்லை. இல்லாத உங்க தபஸ செலவழிக்க கூடாது அப்படின்னு சமாதானம் மாஸ் பேசினால், அப்ப விஸ்வாமித்ர மகர்ஷிக்கு கொஞ்சம் சாந்த குணம் வந்தது. அப்ப அவர் சொன்னார், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், இருந்தாலும் உன்னை தேவலோகத்துக்கு அனுப்பிச்சு விடுறேன்னு அந்த திரியங்கு ராஜாட்ட நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், பிரதிஜை பண்ணியிருக்கேன். இப்ப என்ன சொல்றேன்னு கேட்டான். ஆரோகணம் பிரதிஜாஜே நான் கர்த்து முத்சகே, நான் சத்தியம் பண்ணினது அன்றுதம், பொய்யா போகப்படாது. அதனால அவன் நான் தேவலோகத்துக்கு அனுப்பிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னால், அப்ப தேவதைகள் இந்திரன் விஸ்வாமித்ர மகர்ஷிட்ட நான் ஒரு யோஜனை சொல்றோம், அதை நீ கேளுன்னால். என்னன்னு விஸ்வாமித்ரன் கேட்டால், இப்ப திரிசங்கு பூலோகத்திலையும் இல்லாம எங்க தேவலோகத்திலையும் இல்லாம நடுப்புற இருக்காது திரிசங்கு தலைகள் நிற்கிற, இப்படியே அங்க இருக்கட்டும், அப்பா அதுவே தேவலோகமா நினைச்சுக்கிட்டோம். அவாட்சிதாக திரிசங்குச்சே திஷ்டதூ அவரசன்னிபா, அந்த திரிசங்கு மனுஷனா பாவிக்காம தேவதைகளுக்கு சமமா நாங்க பாவிக்கிறோம். அவரப்பிரபா அமர சன்னிகா, அமராகனா தேவதைகள் அர்த்தம், தத்துல்யமா நாங்க திரிசங்குவோ மதிக்கிறோம். தலகீழ இருக்கட்டும், இப்ப எங்க வசிக்கிறாரோ ஆகாசமும் இல்லாம பூலோகம் இல்லாம நடுப்புற மத்திய ஆகாசத்துல வசிக்கிறார், தலகீழ இருக்கார் பரவாயில்ல, அப்படியே சௌக்கியமா இருக்கட்டும். அவாட்சிரா திரிசங்குச்சே திஷ்டதூ அமரசன்னிபக, இத நீங்க அனுகிரக மரணம், இதுக்கு மேல கோபம் வரக்கூடாது, இதுக்கு மேல நீங்க தபஸ விபரீதமா செலவு பண்ணக்கூடாது அவா அப்படிங்கிறார். பெரியவா தபஸ் பண்ணுவார், அவா தபஸ சேர்த்து வைப்பார், விபரீதத்துக்கு அது செலவே பண்ண மாட்டார். யாருக்காவது கோபமா சாபம் கொடுத்தா அந்த தபஸ் செலவழிஞ்சு போயிடும், நல்லதுக்கு செலவழிக்கணும். சௌக்கியவாறு தீர்காயுஷா இருந்தால் அவர் தபசக்தியினால அவன் வந்து மத்தியம வாயசு தீர்காயுஷா வந்து விடுவார். ஆமா அப்படி செலவு பண்ணுவார். ஆமா சாது வியயம் அப்படின்னு பேரு, வியயம் அப்படின்னா செலவு, சத்வியம் அப்படின்னா நல்ல செலவு, நல்ல காரியத்துக்கு செலவு. துர்வியயம் அப்படின்னு கேட்டா அசாஸ்திரியமா செலவு பண்றது, மனசுக்கு விருத்தமா செலவு பண்றது, ஆஸ்பத்திரி போகன் ரோகிரஸ்தனா இருப்பன், 50 லட்சம் ஒரு கோடின்னு செலவு பண்ணுவன், சந்தோஷமா செலவு பண்ணுவனா அதுவும் கிடையாது. 100 ரூபாய் செலவழிச்சு வியாதி நிவர்த்தி ஆகலைன்னா இன்னும் மேல மேல கஷ்டம் துக்கம் தான் உண்டு. அதனால நாம சம்பாதிக்கிற ஐஸ்வர்யம் இருக்கு, நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணணும். அதனால இதுக்கு மேல நீங்க இது அங்கீகாரம் பண்ணணும் அப்படின்னு தேவதைகள்லாம் விஸ்வாமித்ர மகர்ஷிட்ட கெஞ்சினார், நயமா பேசினார். உடனே விஸ்வாமித்ர மகர்ஷி சரி அப்படியே செய்கிறேன்ட்டார். ரிஷி மத்தியே மகாதேஜா பாடமித்தேவ தேவதா, சம்ஸ்கிருதத்துல பாடம் அப்படின்னு சொன்னா அங்கீகாரம் பண்றேன்னு அர்த்தம்.
உபநயனத்துல அப்பா சொல்ல மந்திரம் சொல்லி வைப்பார். யாருக்கு? பையனுக்கு. ராஜத்திரிய உபதேசம் அணினவர் சில மந்திரங்களை சொல்லுவார். ஒவ்வொரு வாக்கியமா சொல்றது, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு பையனுக்கு சொல்லுவார். அப்ப பையன் என்ன பண்ணணும்? அப்பாவை பார்த்து பாடம் பாடம் அப்படின்னு சொல்லணும். இத வாத்தியார் சொல்லி வைப்பார். அப்படி சொன்னா நான் சம்மதிக்கிறேன், அப்படியே செய்யறேன். அது மாதிரி அந்த ரிஷிகள் மத்தியத்துல அந்த யஜ்யவாதத்துல தேவதைகள் இந்திரனை பார்த்து நான் அதை அங்கீகாரம் பண்றேன்னு சொன்னாள். ரிஷி மத்தியே மகாதேஜாக பாடமித்தேவ தேவதாக. இப்படி அங்கீகாரம் பண்ணின உடனே அத்தனை தேவதைகளும் விஸ்வாமித்ர மகரிஷிய கொண்டாடி சொல்றாள். கொண்டாடுறாள், யசஸ்ஸோட பேசுறாள். மனுஷனுக்கு கோபம் வரும், ஆனா அந்த கோபமானது சாந்தமாயிடணும். அதுவே அந்த உக்ரம் கோபம் இருக்கே மன்யு, அது சாஸ்வதமா ஆயிடக்கூடாது. மன்யுஷ்டமே நம்ம யஜுர்வேதத்துல சமகத்துல பிரார்த்தனை. மன்யுகுனா கோபம் அர்த்தம். பரமேஸ்வரா எனக்கு தேவையான கோப குணத்தை குடு அப்படின்னு பேர் சொல்றான். அவன் எப்ப தேவையோ அப்ப கோபத்துல பிரயோகப்படுத்தணும். அதுக்கு தர்மசாஸ்திரத்துக்கு உட்பட்டு இருக்கணும் அந்த கோப விநிமயமானது. அது மாதிரி நீங்க தபஸ் செலவழிச்சே கோபம் வந்தது, சிம்பு அமிச்சே நாங்கள் பேசினதும் சமாதானத்தை அடைஞ்சு உங்க கோபமானது சாந்தமா எடுத்து. இதுதான் மகள் லட்சணம், மகான்களுடைய லட்சணம். விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா சர்வதேவைஹி அபிஸ்துதஹ. ராமாயணத்துல பின்னாடி அயோத்தியா காண்டத்தை சொல்ல போறார். ஜிதக்ரோதஹ அப்படின்னு ராமனுடைய குணத்தை சொல்றாரு. சில இடத்துல கோபிச்சுக்கணும், ஆனா இப்ப கோபத்தை அவன் சாந்தப்படுத்திப்பாள், அந்த கோபத்தை ஜெயிப்பாள். அவன் கோபம் கோபமா பேசினா விபரீதமா இருக்கும். அதனால அவன் கமஜா பிருத்திவி சுவாகம், இந்த இடம் பொறுமை வேணும் அப்படின்னு சொல்லி சுவாமி கோபத்தை ஜெயிச்சவர்னு அயோத்தியா காண்டத்துல ராமனுடைய குணங்களை வர்ணிக்கிறதே ஒரு குணத்தை சொல்றா வந்து. அதனால கோபம் மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. அந்த கோபம் இருந்துட்டே ஆனால் தபஸெல்லாம் குறைச்சு விடும். ரொம்ப பெரியவெல்லாம் அந்த நாள் உக்ரமாவே இருக்க மாட்டார். களி பாருங்கோ, நிமிஷத்துக்கு நிமிஷம் உக்ரத்துவம் கோபத்துவம், கோபமா பேசுறது. அவன் பிரயாணம் பண்ணதே பார்த்தா தெரியும். அவன் பஸ்ல இடம் பிடிப்பான், எனக்கும் உனக்கு பிரமாத யுத்தம் வந்துவிடும். ஒத்தனுக்கு காரணம் பண்ணிப்பான், அடிச்சுப்பான். யாரு என்னன்னு தெரியாது. ஒத்தனுக்கு ஒரு க்ஷணத்துல ரெண்டு பேருக்கு யுத்தம் வந்துவிடும். அப்புறம் அங்க உள்ளவா சமாதானப்படுத்துவார். இதெல்லாம் கலியுகம், கலி தோஷம். அது கலியானது அகர்மமித்திரர். எங்க அகர்மம் நடக்கிறதோ அங்க போய் களி உட்கார்ந்துருவான், களி புருஷன். அது மாதிரி விஸ்வாமித்ர மகரிஷிக்கு ஒருவித சார்ந்த குணம் வந்தது. சார்ந்த குணம் வந்ததும் அந்த தேவதைகள்லாம் கொண்டாடி சொன்னாலாம், விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா சர்வதேவை அபிஸ்துதா. ஸ்தோத்திரம் அணினால் அந்த தேவதைகள்லாம் பரவிட்டு போயிட்டால். திருசங்கு நடுவானத்துல தலகுட வசிச்சார், ஆனா சௌக்கியமா வசிச்சார். உடனே விஸ்வாமித்ர மகரிஷி பார்த்தால் அவர் எவ்வளவு தபஸ் பண்ணினாரோ தட்சிண திசையில அத்தனை தபஸும் செலவழிஞ்சு போயிருக்கு. ஆமா, ஒரு பிரசன்னு கூட
தபசக்தி இல்லை. தபஸ் இருந்தாதான் பிரம்மன்யத்தை அடைய முடியும், பிராமண ஜென்மாவை அடைய முடியும். இப்ப நம்மளுக்கு தபஸ் இல்லாம போயிருச்சு. ஆமா, கோபம் வந்து கோபம் மூலமா இருக்கிற தபஸ நாம செலவு பண்ணிருக்கோம். அதனால இந்த தட்சிணதுக்கு இருக்க இது கைராசியா உள்ளது இல்லை. அதனால மேற்கு திசைக்கு போவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். பஷ்டிமாஜாம் விசாலாஜாம் புஷ்கரேசு மகாத்மனகாம் தபவுக்ரம் துராதர்சம் தேவே மூலபலாசனகாம். மேற்கு திசையில விசாலங்கிற தேசத்துல புஷ்கர கஷேத்திரம்னு ஒன்றும் ஒரு ததாக விசேஷம். அந்த தீரத்துல தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். மேற்கு திசையில அதே ஆகார நியமம் தேபே மூல பலாசனா அப்படின்ட்டார். கிழங்கு அடுத்த மாதிரி பழங்களை சாப்பிடுறது. பெரியவெல்லாம் வெளியில போனா பக்குவம் பண்ணின ஆகாரத்தை குறைச்சுருவார், சாப்பிட மாட்டார். ஏதாவது பழம் வாங்கி சாப்பிடுவார். பழம் வந்து பக்குவமாகாதது, அக்னியில பக்குவமாகாதது. அதுவா காக்கியம், அதுவா பழுத்தூடும். அபக்குவ பழம்னு பேர், பக்குவமாகாதவன். அந்த பழங்களை சாப்பிடுவார். வந்து அது மாதிரி விஸ்வாமித்ர மகரிஷி ஒரு சமையல் பண்ணாம பஜனம் பண்ணாம இருக்கிற ஆகாரங்கள்லாம் இருக்கே, அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு மேற்கு திசையில விசாலங்கிற இடத்துல புஷ்கர கஷேத்திரத்துல அவர் தபஸ் பண்ண ஆரம்பிச்சாள்னு ஒரு திவ்யமான சரித்திரம். இப்ப தட்சிண திசையினுடைய சரித்திரம் சொன்னேன். நாளை தினம் மேற்கு திசையில இவர் தபஸ் பண்ண ஆரம்பிச்சு அம்பரீஷன் சக்கரவர்த்தி ஒரு யாகம் பண்ண போறார். அந்த சரித்திரத்தை நாளை தினம் சொல்ல போறேன். சர்வேஸ்வரனான பிரபு நம்ம எல்லாருக்கும் சகல க்ஷேமத்தையும் கொடுக்கணும்னு நானும் பகவான பிரார்த்திக்கிறேன். ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம.